தமிழக மீனவர்கள் பிரச்சினையில் காங்கிரஸ் அரசு எடுத்த நிலைப்பாட்டை அடுத்த கட்டத்திற்கு பாஜக அரசு கொண்டு செல்ல வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் கே வி தங்கபாலு வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் அக்கட்சியின் தமிழக முன்னாள் தலைவர் கே வி தங்கபாலு கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காங்கிரஸ் கட்சியின் 60 ஆண்டுகால சாதனையை வேறு எந்த கட்சியாலும் முறியெடுக்க முடியாது என கூறினார். இந்திய வெளியுறவு கொள்கையை பொறுத்தவரை கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சி எடுத்த நிலைப்பாட்டையே பாஜக அரசு மேற்கொண்டுள்ளதாகவும், தமிழக மீனவர்கள் பிரச்சினையில் காங்கிரஸ் அரசு எடுத்த நிலைப்பாட்டை அடுத்த கட்டத்திற்கு பாஜக அரசு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் தங்கபாலு வலியுறுத்தினார். இலங்கை தமிழர்களுக்கு சரியான பாதுகாப்பு, மீனவர்களுக்கு பாதுகாப்பு போன்ற முக்கியமான பிரச்சனைகளை காங்கிரஸ் கட்சி எடுத்த நிலைப்பாட்டைத்தான் திரு மோடி அவர்களும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். நேற்று வரை மோடி அவர்கள் பிஜேபி கட்சிக்காரர், இன்றைக்கு இந்த நாட்டுடைய பிரதமர். அந்த மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதமர் அழைப்பதை ஏற்றிருந்ததால் மிகுந்த நல்லதாக இருந்திருக்கும், பலனும் கிடைத்திருக்க கூடும். ஆகவே இப்பொழுது என்னுடைய வேண்டுகோள், தமிழ்நாடு முதலமைச்சர் 3ஆம் தேதி பார்ப்பதாக பத்திரிகையில் செய்தி பார்த்தேன், அவர்கள் பிரதமரை அடிக்கடி சந்திக்க வேண்டும், தமிழ்நாடு அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்களை அடிக்கடி சந்திக்க வேண்டும், தமிழ்நாட்டுடைய தேவைகளை பற்றி பேச வேண்டும், தமிழ்நாட்டு உரிமைகளை பெற வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை மத்திய மாநில அரசுகளிடையே கடந்த காலங்களில் சுமூகமான உறவு இல்லாமல் இருந்தது என்றும், இனிவரும் காலங்களில் இணக்கமான சூழ்நிலை உருவாகவும் மாநிலத்தின் உரிமையை பெற வேண்டியதும் அந்தந்த மாநில அரசின் கடமை என்றும் தங்கபாலு தெரிவித்தார்.